திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் வட்டத்தில் அடங்கிய சென்னையில் நிலத்தடி தண்ணீர் திருத்துக்காக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது சம்பந்தமாக நாங்கள் ஆரம்ப காலத்தில் அரசாங்கத்திடம் முறையிட்ட போது, அதிகாரிகளிடம் முறையிட்ட போது இதுக்கு ஒரு சட்ட வடிவு இல்லை என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு எங்கள் போராட்டத்தை வைத்து அரசாங்கம் 1995 இதுக்கு ஒரு சட்ட வடிவம் சட்டசபை மசோதா நிறைவேற்றி 1987 ஆக்டில் இதை வந்து நோட்டிஃபைடு ஏரியா மாத்தூர் மஞ்சம்பாக்கம் மாதாவரம் 14 ஊரை நோட்டிஃபைடு ஏரியாவில் சேர்த்தாங்க. அப்படி அதுக்கப்புறமும் நிலத்தடி நீர் திருடப்பட்டது. இதுக்கு நாங்கள் மறுபடியும் அரசு முறையிட்டு நடவடிக்கை இல்லாததுனால சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் தடை வாங்கிறோம். அதுக்கப்புறம் இது தொடர்ந்து நடைபெற்று இருக்கிறது. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு கொடுத்தோம். அவமதிப்பு வழக்குக்கு பிறகு இன்றும் நாங்கள் உயர்நீதிமன்றத்திலையும் பசுமை தீர்ப்பாயத்திலையும் தொடர்ந்து வழக்கு நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறோம். அவர்கள் தொடர்ந்து திருடி கொண்டு தான் இருக்கிறார்கள். இதனால் கடல் பக்கத்தில் உள்ள மணலி பகுதியில் உள்ள இரசாயன தொழிற்சாலைகளுக்கெல்லாம் இன்றைக்கு வந்து இந்த நிலத்தடி நீர் சப்ளை பண்ணுவதாலும் கடல் பக்கத்தில் இருப்பதாலும் கடல் நீர் உள்வாங்கி கொண்டு நிலத்தடி நீர் தன்மை மாறி வருகிறது. இதற்கு பல முறை நாங்கள் அரசாங்கத்தை முறையிட்டும் மாவட்ட ஆட்சியர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களை முறையிட்டும் சம்பந்தப்பட்ட ஆர்டிஓ தாசில்தார் சென்னை மாநகர காவல்துறை ஆணையரிடம் பல முறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை. இது சம்பந்தமாக சமீபத்தில் கூட நாங்கள் திருவள்ளூரில் போன மாதம் அக்டோபர் மாதம் அது ஆர்ப்பாட்டம் பண்ணிடணும். ஒட்டுமொழியில் ஆர்ப்பாட்டம் எல்லா பத்திரிகையில் வந்து அதுக்கப்புறமும் இது நடவடிக்கை இல்லை. இதில் வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதித்துள்ளது. எனவே அரசாங்கம் இனிமேலாவது ஒரு சட்டத்திற்கு மதிப்பளித்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னிட்டு இந்த நிலத்தடி தண்ணீர் திருடுபவர்கள் மீது கடுமையான சட்டத்தை உருவாக்கி அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து இந்த தண்ணீர் திருட்டை முழுமையாக தடுக்க வேண்டும் என்று மக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எத்தனை வருஷமாக இந்த ப்ராப்ளம் இருக்குது? நாங்கள் 20 வருஷமாக போராடினோம். 20 வருஷம் பல முறை மாதம் கம்ப்ளைண்ட் முதல்வரை நேரடியாக சந்தித்து கொடுப்போம். அதை முதல்வர்கிட்ட இருந்து அதுக்கு பதில் வர்றதுக்கு 3 மாத காலம் ஆகும். இந்த 3 மாத காலத்தில் தாசில்தார் 2 வண்டியை பிடித்தேன் என்று சொல்லுவார்கள். இது லட்சக்கணக்கான அதிகாரிகளுக்கு லட்சக்கணக்கான மாமூல் போகிறது. இது சொல்லும் போதுமானால் இது பல கோடி ரூபாய் ஊழல் நடைபெறுகிறது. இந்த ஊழல் பணத்தை அதிகாரிகள் பல லட்சம் மாதம் லஞ்ச பணமாக பெற்றுக்கொண்டு எதிர்க்கும் பொதுமக்களை மிரட்டி பலவித இன்னல்களை உருவாக்கி நான் ஒரு சிறிய மண்டபம் ஒன்றை வைத்துள்ளேன். திருமண நாளிலே அந்த மண்டபத்தில் கருணாக பாம்பை விட்டார்கள். மண்டபத்தை பற்ற வைத்தார்கள். மண்டபத்தில் வெடிகுண்டை வைத்தார்கள். பசுமாட்டு காம்பை அரித்தார்கள். தினம் பிரச்சனை. இது சம்பந்தமாக காவல்துறையில் புகார் கொடுத்தாங்க. நிலத்தடி நீர் தன்மை எப்படி இருக்கு? இப்போ எத்தனை அடியில் வந்து நீர் உங்களுக்கு? முதல்ல எங்களுக்கு 5 அடியில் 10 அடியில் இந்த நீரின் தன்மை இன்றைக்கி வந்து சுற்றி அவங்க உரியறதுனால இன்றைக்கி நாங்கள் 200 அடி போட்டால் தான் தண்ணி கிடைக்குது. அவள் டெய்லி உரியிறான், சுற்றி உரியிறான். கிட்டத்தட்ட ஒரு தண்ணி இன்னைக்கு 4000 ரூபாய்க்கு விற்கிறான். கடல் நீர் உள்ளே புகுந்து விட்டது. அதனால் வந்து குறிப்பாக மாதவரம் மஞ்சம்பாக்கமாகவே நிலத்தடி நீர் குறைந்த மாவட்டமாக பிரதேசமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கிரவுண்ட் வாட்டர் ரெகுலேஷன் ஆக்ட் 1987 படி நாங்கள் போராடி மாதவரம் மஞ்சம்பாக்கம் மாத்தூரை நோட்டிஃபைடு ஏரியாவாக ஆக்கினோம். அது மட்டுமல்ல, பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆக்ட் படி மாதவரம் மஞ்சம்பாக்கம் ஏரியா மாத்தூர் ஏரியாவானது சேஃப்டி ஜோன், அதாவது மக்கள் நிறைந்த பகுதி இங்கே தண்ணீர் எடுக்கக்கூடாது என்று இருக்கிறது. பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆக்ட் வாட்டர் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆக்ட் 33A படி NGT மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆக்ட் 31A படி NGT தேசிய பசுமை தீர்ப்பாயம் இதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் தேசிய பசுமை தீர்ப்பாயமும் மற்றும் உயர்நீதிமன்றம் அனைத்தும் கொள்ளையடிக்கக்கூடிய கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கக்கூடிய இந்த நிலத்தடி நீரினுடைய முக்கியமான குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது.